ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யூனிட் டூவில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் ரீட் அலௌடு என்ற பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா லெட் ஆஸ் ரீட் அலௌடு அலௌட்னா சத்தமாக வாசிக்க சொல்கிறாங்க சரிங்களா வாசிப்போமா அப்படிங்கிறாங்க ரீட் த பேஸேஜ் த்ரீ டைம்ஸ் அண்டு கலர் எ ஹென் ஃபார் ஈச் டைம் அதாவது இந்த பேஸேஜை வந்து த்ரீ டைம்ஸ் ரீட் பண்ண சொல்கிறாங்க ஒவ்வொரு டைமும் ரீட் பண்ணக்கப்புறம் இந்த ஹெனை வந்து ஷேடோ பண்ண சொல்கிறாங்க அதாவது கலர் பண்ண சொல்கிறாங்க சரிங்களா செகண்ட் டைம் ரீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஹென்ன வந்து கலர் பண்ணணும் தேர்ட் டைம் ரீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஹெண்ணை வந்து கலர் பண்ணணும் இப்போ வாங்க இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம் ஏ லிட்டில் ரெட் ஹென் ஹேட் சம் வீட் சீட்ஸ் அதாவது கோதுமை விதைகளை வந்து ஒரு ஹென் வச்சிருக்கு வில் யூ ஹெல்ப் மீ சோ திஸ் சீடை சாவ் அப்படின்னா விதைத்தல்னு அர்த்தம் சரிங்களா அந்த ஹென் என்ன கேட்குதான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா இந்த விதைகளெல்லாம் வந்து விதைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறிங்களான்னு கேட்குது இந்த ஹென்னு சரிங்களா ஹென்ன கோழி ஆஸ்கட் த ஹென் நோ ரிப்ளைட் த செல்ஃபிஷ் டாக் இது ஹெல்ப் கேட்குறப்ப இந்த டாக் என்ன சொல்லுதான் நோ நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுது செல்ஃபிஷ் டாக்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அது வந்து செல்ஃபி ஸ்டாக்னு இந்த ஹென் சொல்லுது சரிங்களா தென் தன் ஹென் டிடீட் பை ஹர் செல்ஃப் அது கடைசியில் என்ன பண்ணிடுச்சான் அந்த சீடை வந்து சீட்னா விதைன்னு அர்த்தம் சரிங்களா அந்த விதையை போய் அதுவே விதைச்சிருச்சோம் சரிங்களா அடுத்தது த சீட்ஸ் க்ரூவ் இன் டு எ ஃபீல்ட் ஆஃப் வீட் அதாவது அங்கே வந்து அந்த சீட்ஸ்லாம் வளர்ந்துருச்சு செடியாக வளர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்க வில் யூ ஹெல்ப் மீ ரீப் த வீட்டு ஆஸ்கடு த ஹென் நோ ரிப்ளைட் த ஸ்லீப்பி கேட் இந்த ஹென் என்ன பண்ணிச்சான் அந்த செடியெலாம் வளர்ந்துருச்சே நம்ம அறுவடை பண்ண போகலாம் அறுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கேட்டுக்கிட்ட ஹெல்ப் கேட்குது அந்த கேட் என்ன சொல்லுதான் தூங்கிக்கிட்டே இருக்குது நோன்னு ரிப்ளை பண்ணிருச்சு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு ஸ்லீப்பி தூங்கிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும் அப்படின்னு ஸ்லீப்பி கிளா கேட்டுன்னு இந்த ஹென் சொல்லிடுச்சு சி டி பை ஹர் ஷெல்ப அந்த ஹென் வந்து தானாகவே அறுவடை பண்ணிடுச்சு அதெல்லாம் அறுத்து வச்சிருச்சு சரிங்களா அந்த செடியெல்லாம் அடுத்தது பாருங்கள் வில் யூ ஹெல்ப் மீ கிரைண்ட் த வீட்டு கிரைண்ட்னால் அரைக்கிறது வீட்னா அந்த நெல் இருக்குங்களே அந்த கோதுமை அதை வந்து அரைக்கிறதுக்கு ஹெல்ப் கேட்குது ஆஸ்கடு த ஹென் ஹே ஹென்னு தான் இந்த இடத்துல சொல்லுது நோ ரிப்ளை த நாய்ஸி டக்கு டக்கு வந்து டக்கு கிட்ட தான் போய் கேட்குது இந்த கோதுமையை வந்து அரைக்கிறதுக்கு உதவி பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து கேட்குது அதுக்கு இந்த டக் வந்து நோன்னு ரிப்ளே பண்ணுது டக்கு எப்பயுமே வந்து குவாக் குவாக் அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கும் அதனால் நாய்ஸி டக்குன்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க சரிங்களா ஷீ டிட் இட் பை ஹர் செல்ஃப் கடைசியில் அந்த ஹென் என்ன பண்ணிருச்சாம் அந்த வீட்டை வந்து இதுவே போய் அரைச்சிருச்சாம் சரிங்களா அடுத்தது நெக்ஸ்ட்டு வில் யூ ஹெல்ப் மீ மேக் எ ப்ரெட் Asked த ஹென் நோ ரிப்ளை த லேசி கவு அதாவது இந்த ஹென் வந்து அப்புறம் என்ன பண்ணிச்சான் அந்த வீட்டு மாவு அரைச்சக்கப்புறம் கிட்டே போய் கேட்குதான் நீ வந்து எனக்கு ப்ரெட் செய்ய ரொட்டி செய்ய உதவி செய்கிறியா அப்படின்னு வந்து கவு கிட்ட கேட்குது அதுக்கு அந்த கவு நோன்னு சொல்லுது அதனால இந்த ஹென் என்ன சொல்லுதான் இது வந்து ஒரு லேசி கவு அப்படின்றது சி மேட் த ப்ரெட் பை ஹர் செல்ஃப் கடைசியில் அந்த ஹென் என்ன பண்ணிச்சான் தானாகவே வந்து ரொட்டியும் செஞ்சுக்கிச்சான் வில் யூ ஆல் ஹெல்ப் மீ ஈட் திஸ் பிரெட் அதாவது இந்த ஹென் கடைசியில் அந்த பிரெட்டு செஞ்சக்கப்புறம் எல்லாருமே எல்லாத்துக்கிட்டே கேட்குது டாகு கேட்டு டக்கு கவு இந்த நாலு பேர்த்துகிட்டேயும் கேட்குது நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா ப்ரெட் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு வந்து கேட்குது ஆஸ் கேட்டு த ஹென் எஸ் ரிப்ளைடு எவ்ரி ஒன் எல்லா எல்லா விலங்குகளும் என்ன பண்ணிச்சான் ரிப்ளை ஆ நானும் சாப்பிட வரேன் அப்படின்னு சொன்னிச்சான் ஹென் இருந்துக்கிட்டு நோ சைட் த ஹென் கடைசியில் ஹென் என்ன பண்ணித்தான் வேணாம் அப்படின்னு சொல்லிடுச்சான் இப்போ இந்த கதையின் மூலமாக நம்மளுக்கு என்ன தெரியுது ஒருத்தவங்களுக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ணணும் சரிங்களா நம்ம செய்கிற சிறிய உதவி கூட அவங்களுக்கு பெரிய உதவியாக அந்த இடத்துல காணப்படும் சரிங்களா ஃபைண்ட் த குவாலிட்டிஸ் ஆஃப் தீஸ் அனிமல்ஸ் ஃப்ரம் தி பேசேஜ் அதாவது அந்த விலங்குகள் வந்து என்னென்ன தன்மையில் இருந்தது என்ன அதுக்கு வந்து பேர் வந்து என்ன வச்சாங்க அதை வந்து இங்கே எழுதணும் சரிங்களா இப்போ கவுக்கு வந்து லேசி டாகுக்கு செல்ஃபிஷ் டக்குக்கு நாய்ஸி கேட் ஸ்லீப்பி சரிங்களா லெட் எஸ் ரைட் லெட்டர் ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க ஃப்ரம் எஸ் வர்ஷினி ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் பியூபிஎஸ் சக்கரமல்லூர் டு த கிளாஸ் டீச்சர் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் பி யூபிஎஸ் சக்கரமல்லூர் சார் ஆர் மேடம் இந்த இடத்துல இந்த கோடு போட்டிருக்கிறது அல்லதுன்னு அர்த்தம் சரிங்களா am suffering சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் am unable to கம் டு ஸ்கூல் ஸோ ஐ request யூ to grant me லீவ் ஃபார் ஒன் டே ஆன் அந்த டேட்டை இங்கே எழுதியிருக்காங்க சரிங்களா தேங்க் யூ வாஸ் சின்சியர்லி இங்கே யார் லீவ் கேட்குறாங்களோ அவங்களுடைய நேம் வந்து இங்கே எழுதணும் சரிங்களா எஸ் வர்ஷினி அவங்க எழுதியிருக்காங்க சரிங்களா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா வர்ஷினிங்கிற கேர்ள்க்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால் வந்து அவங்களால ஸ்கூலுக்கு வர முடியல அவங்க வந்து ரெக்யூஸ் பண்ணி கேட்குறாங்க பணிவாக கேட்குறாங்க எனக்கு ஒரு நாள் லீவ் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு இங்கே இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க சரிங்களா அந்த டேட்டை அவங்க எழுதியிருக்காங்க மாணவர்கள் நீங்களும் வந்து உங்களுடைய பெயரை போட்டு நீங்கள் ஒரு லெட்டர் எழுதுங்க சரிங்களா லெட்டர் ரைட்டிங் எழுதுங்க லீவ் லெட்டர் ரைட்டிய லெட்டர் டு யுவர் கிளாஸ் டீச்சர் ஆஸ்கிங் லீவ் ஃபார் அட்டெண்டிங் மேரேஜ் ஃபங்க்ஷன் லீவ் லெட்டர் அதாவது லீவ் லெட்டர் எழுத சொல்லியிருக்காங்க இங்கே எதுக்காகனா நீங்கள் வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அதுக்கு உங்களுக்கு லீவ் வேணும் அதுக்காக நீங்கள் வந்து ஒரு லீவ் லெட்டர் உங்கள் கிளாஸ் டீச்சர்கிட்ட எழுதி கொடுக்கணும் சரிங்களா ஃப்ரம் ஃப்ரம்மில் இங்கே உங்களோட நேம் எழுதணும் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் எந்த ஸ்கூல் ஸ்கூலோட நேம் எழுதணும் சரிங்களா இங்கே ஊர் பேர் எழுதணும் சரிங்களா இங்கே சைட் சேவியர் நர்சரி அண்ட் ப்ரைமரி ஸ்கூல்னு எழுதணும் இந்த ஊர் இருக்கிற இடத்துல பெரம்பலூர்னு போடணும் இந்த டேஷில் சரிங்களா டூ த கிளாஸ் டீச்சர் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் இங்கே வந்து ஸ்கூலோட நேமு இங்கே டிஸ்ட்ரிக் அதாவது ஊரோட நேமு பெரம்பலூர்னு எழுதணும் சரிங்களா சார் ஆர் மேடம் ஆஸ் ஐ ஹாவ் டு அட்டன் எ மேரேஜ் ஃபங்க்ஷன் அட் சென்னை நான் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் சென்னையில் மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்குது அதுக்கு அட்டன் பண்ணணும் ஐ எம் அனேபிள் டு கம் டு ஸ்கூல் நான் வந்து ஸ்கூலுக்கு வர முடியாது ஸோ ஐ ரெக்யூஸ்ட் யூ டு கிராண்ட் மீ லீவ் ஃபார் ஃபோர் டேஸ் அதனால் ஸோ நான் இந்த இடத்துல அதனால் அப்படின்னு அர்த்தம் எனக்கு வந்து விடுப்பு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க ஃபோர் டேஸ் ஃபோர் டேஸ்னால் நான்கு நாள் விடுப்பு தருமாறு கேட்குறாங்க இங்கே அந்த டே டேட்டை எழுதணும் சரிங்களா எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரையும் லீவ் கேட்குறீங்கன்னு அதை எங்கள் சைடில் எழுதணும் தேங்கிங் யூ தேங்கிங் யூ நான் நன்றின்னு அர்த்தம் யுவர்ஸ் ஒபீடியண்ட்னா தங்கள் கீழ்ப்படிந்துள்ள என்று அர்த்தம் சரிங்களா இங்கே உங்களோட நேம் எழுதணும் யார் வந்து லீவ் கேட்குறீங்களோ அவங்களோட நேம் சரிங்களா ஐ கேன் டூ ஐ கேன் டுனா என்னால் செய்ய முடியும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஏ சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அதாவது சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் டேஸ் இஸ் குட் அட் குக்கிங் ராஜு வினோத் மேகலை இந்த மூணு பேர்த்தில் யார் வந்து குக் பண்ணுறதுல நல்லா பண்ணுவாங்க ராஜு ராஜு தான் அவனோட ஹாபியாக வச்சுருந்தான் குக்கிங்கு சரிங்களா செகண்ட் ஒன் டேஸ் ஹெம் த பார்டர் ஹெம்னால் மடித்தல்னு அர்த்தம் பார்டர்னால் ஓரங்களை மடித்து தைக்கிறவங்க ஹாபியாக வச்சுருந்தது யாருன்னா தான் சரிங்களா ஆலியா எடுத்து எழுதணும் ஜேம்ஸும் ராஜுவும் இல்லை இந்த இடத்துல பி லுக் அட் த பிக்சர் அண்டு டிக் த கரெக்ட் வேர்டை இங்கே ஹோமோஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க சவுண்டு ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் ஸ்பெல் வந்து வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா லெட்டர்ஸ் இப்போ ஹேர் ஹேர் முயலுக்கு வந்து இந்த ஹேர் தான் வரும் சரிங்களா இதை டிக் பண்ணணும் ரீட் ரீட் ரீட்னா நானல் அப்படின்பாங்க ரீட்னால் வாசிக்கிறது இங்கே நியூஸ் பேப்பர் வச்சுக்கிட்டு வாசிக்கிறாங்க அப்போ இதை தான் டிக் பண்ணணும் ப்ளூ ப்ளூ இந்த ப்ளூ தான் சரியானது என்ன இங்க வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க அதனால் இதை தான் நம்ம டிக் பண்ணணும் சி மேட்ச் த ரைமிங் வேர்ட்ஸ் மாஸ் கார்ஸ் பெட் ஹெட் டைம் க்ரைம் ரைமிங் வேர்ட்ஸ்னால் ஒரே ஓசையில் முடிகிற வேர்டை வந்து மேட்ச் பண்ணணும் சரிங்களா டி ரீசைட் த போயம் ட்ரெஷர் ட்ரோ வித் த கரெக்ட் இன்டோனேஷன் அதாவது ட்ரெஷர் ட்ரோ சாங்கை வந்து மறுபடியும் ரீட் பண்ண சொல்கிறாங்க அது ஒரு தடவை பார்க்க சொல்கிறாங்க சரிங்களா இ கிவ் த கரெக்ட் வேர்ப் ஃபார்ம் யூஸிங் கம் கம் வேர்பாக கொடுத்துருக்காங்க அந்த வேபை வந்து இங்கே யூஸ் பண்ணணும் சரிங்களா இந்த லைனில் ஏ ஐ கம் பை பஸ் தே கம் பை பஸ் ஹீ கம்ஸ் பை பஸ் ஷீ கம்ஸ் பை பஸ் ஏ இங்கே வந்து நம்ம வெர்போட எஸ் சேர்த்து போட்டிருக்கோம்னா ஹீ ஷீ இட்டு வந்துச்சுன்னா வெர்போட எஸ் சேர்க்கணும் சரிங்களா ஹீ ஷீ இட்டு தவிர வேறு ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதுக்கு அந்த வேர்பை அப்படியே போட்டுடணும் சரிங்களா ஐ தே வந்திருக்கு அதனால அந்த வேர்பை அப்படியே போட்டுட்டோம் சரிங்களா எஃப் சர்க்கிள் த கரெக்ட் வேர்டு அதாவது சரியான வேர்டை வந்து இங்கே சர்க்கிள் பண்ண சொல்கிறாங்க இட் ரன் ஆர் ரன்ஸ் வெரி ஃபாஸ்ட்டு இந்த இடத்துல ரன்ஸ் தான் வரும் ஏன்னா ஹீ இட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் சேர்த்து போடணும் சரிங்களா த பேர்ட்ஸ் ஃப்ளை ஃப்ளைஸ் இன் த ஸ்கை இந்த இடத்துல ஃப்ளை தான் வரும் ஏன்னா வந்து பேர்ட்ஸ் அவங்க வந்து இங்கேயே ப்ளூரலாக கொடுத்துட்டாங்க அப்போ ஃப்ளை தான் வரும் சரிங்களா ஓகேப்பா இதனுடைய கண்டினியூட்டியை நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ